ஆப்கான விட்டு அமெரிக்க படைகள் வெளியேற தொடங்கினதுமே ஆப்கான் படைகள் மேல தாக்குதல தொடங்கின தாலிபான்கள் மின்னல் வேகத்துல ஒட்டுமொத்த ஆப்கானையுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறமா தாலிபான்கள் இந்த அளவுக்கு வலிமையா இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல இதனால ஒரு சில வாரங்களிலேயே ஒட்டுமொத்த ஆப்கானையும் அவங்களால கைப்பற்ற முடிஞ்சுச்சு அதே மாதிரி தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றன போது எங்குமே பெரிய அளவுல வன்முறை இல்ல குறிப்பா தலைநகரான காபுல்ல எந்த ஒரு துப்பாக்கி சூடும் இல்லாம தாலிபான்கள் கைப்பற்றினாங்க அதே நேரம் ஆப்கான கைப்பற்றுற வரைக்குமே ஒற்றுமையா இருந்த பல்வேறு தாலிபான் குழுக்களும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள சண்டையிட தொடங்குறதாவும் தகவல்கள் வெளியாச்சு இதனாலதான் தாலிபான்கள் தலைமையிலான புதிய ஆட்சி அமைய தாமதமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த தான் தாலிபான் அமைப்பின் முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தரும் துணை பிரதமரா அறிவிக்கப்பட்டவருமான முல்லாஃபரதர் துப்பாக்கி சுட்டுல கொல்லப்பட்டதா தகவல்கள் வெளியாச்சு இருந்தாலும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தாலிபான் இயக்கத்தை சேர்ந்தவங்க வெளியிட்டிருக்காங்க தாலிபானுடைய செய்தி தொடர்பாளரான சுலேல் ஷாஹின் இது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு மறுத்திருக்காரு இது போக ஆப்கான் கந்தகார்ல நடந்த கூட்டங்கள்ல முல்லாஃபரதர் கலந்துக்க கூடிய வீடியோவையும் தாலிபான்கள் வெளியிட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த வீடியோ எப்ப எடுக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தின தகவல்கள் எதுவுமே இல்லையா

அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பொதுவெளிகள்ல தோன்றாம இருந்துட்டு இருக்கக்கூடிய முல்லா பத்தி கொல்லப்பட்டதா வெளியான தகவல்களையும் தாலிபான்கள் மறுத்திருக்காங்க ஆனா தாலிபான்கள் சொல்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால நம்பவே முடியாது ஏன்னா தாலிபான்கள் அமைப்ப தோற்றுவித்த முல்லா உமர் கொல்லப்பட்டதையே சுமாரா ரெண்டு வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் தாலிபான்கள் பொதுவெளியில அறிவிச்சாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க